ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டிகான். எதுவும் இல்ல யசப்பா, எதுவும் இல்ல முடியாதது, எதுவும் இல்ல. எதுவும் இல்ல யசப்பா, எதுவும் இல்ல முடியாதது, எதுவும் இல்ல. ஆசியாவின் சொர்க்க பூமி என்று அழைக்கப்படும் சிங்கப்பூர் தேசத்தில் ஆங்கிலிக்கன் திருச்சபை உருவாகி 100 ஆண்டுகள் நிறைவானதை நினைவு கூறும் வண்ணமாக அங்குள்ள ஆங்கிலிக்கன் தமிழ் திருச்சபை சார்பில் நற்செய்தி பெருவிழா ஆண்ட்ரூஸ் கதீட்ரலில் வைத்து மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ஆங்கிலிக்கன் திருச்சபையின் துணை பேராயர் ரைட் ரெவரன் ரேனியஸ் பொன்னையா அவர்கள் தலைமை தாங்க ஆங்கிலிக்கன் திருச்சபையின் பாடல் குழுவினர் பாடல்களை சிறப்பாக பாடினார்கள். நற்செய்தி பெருவிழாவின் முதல் நாளில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனைகள் ஏறெடுத்தார்கள். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு பல இடத்துல முயற்சி பண்ணியும் ஒரு விடுதலையும் இல்லாதபடி ஏமாற்றம் அடைந்த நிலைமையில் இருக்கலாம். உங்களுக்காகத்தான் இன்றைக்கு இயேசு இங்கே வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில பல போராட்டத்தை சந்தித்து ஏமாற்றத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு இந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். நீங்கள் இயேசுவை சந்திக்கும் போது அவர் ஏமாற்றுகிற ஒரு ஆண்டவர் அல்ல. அவரை சந்திக்கிறவர்கள் ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. அவர் அற்புதங்களின் தேவன். ஆகவே அவர் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இதுவரைக்கும் எத்தனையோ இடத்துல நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்து ஏமாற்றம் அடைந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு உங்களை சந்திக்கிறபடியால் கட்டாயம் ஒரு அற்புதத்தை நீங்கள் காண போகிறீர்கள். உங்களுடைய வேதனைக்கு ஒரு முடிவை அவர் உண்டாக்குவார். 2 நாள் ஜபத்தோட்டம் டிரஸ்டின் நிறுவனர் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் தேவனை துதித்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, கமா ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுங்கப்பா, எங்களுக்குள்ளே ஹல்லேலூயா ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஹல்லேலூயா 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 யஸ்லா ஹல்லேலூயா. நற்செய்தி பெருவிழாவின் இறுதி நாளில் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களின் பாடல் ஆராதனையை தொடர்ந்து சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்து வந்திருந்த மக்களுக்காக உருக்கமான பிரார்த்தனைகள் ஏறெடுத்தார்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ நீங்கள் அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசித்தால் அவர் உங்களுக்கு அருளுவார் என்று ஒரு வேத வசனம் சொல்லுகிறார். அதை மூல பாஷையிலே மொழிபெயர்க்கும் போது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதாய் வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் விசுவாசத்தோடு இயேசுவனிடத்தில் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று கேட்டால் உலகத்திலேயே அது இல்லாவிட்டாலும் அதை அவர் உருவாக்கி கொடுப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவர். இல்லாததை கூட உருவாக்கி கொடுக்கிற தேவன். நீங்கள் வேலையை இழந்து எனக்கு ஒரு வேலை இல்லை என்று நினைக்கலாம். உங்களுக்காக ஒரு வேலையை அவரால் உருவாக்க முடியும். தன் பிள்ளைகளுக்காக இல்லாத ஒரு வேலையை அவர் உருவாக்குவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படி அவரை விசுவாசித்தால் சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் அவரால் கொடுக்க முடியும். ஜப வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை தம் அன்பின் கரங்களினால் தொட்டு விடுதலை செய்தார். கர்த்தரால் தொடப்பட்டு விடுதலை பெற்று ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்ட தெய்வ பிள்ளைகள் முன்பாக வந்து சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி பெருவிழாவிற்கு சுமார் 2500 மேற்பட்ட தமிழர்களை அழைத்து வந்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த நற்செய்தி பெருவிழாவை ஆங்கிலிக்கன் திருச்சபையின் போதகர்கள் ரெவரன் ஸ்டீபன் ஆசீர்வாதம் தலைமையில் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். நம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாளிலே நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆவியானவர் தாமே இந்த நாளிலே நம்மை நடத்துவாராக.
Thank you, Holy Spirit. Hallelujah. Tuye aaviye anbinnaaviye tunayalare thetum deivame uttu thanni ullam yengudaiya varavendum vallavare nallavare varavendum vallavare nallavare வெல்கம் பண்ணுவோமா, வர வேண்டும் பரிசுத்த ஆவியானவரின் கூப்பிடுவோமா. ரெண்டு கைகளை உயர்த்தி வாங்கப்பா பரிசுத்த ஆவியானவரே. We need you. Praise Father. பரிசுத்த ஆவியான தேவப்பனே, ஒரு வாய்திறந்து கூப்பிடுங்க. இப்பொழுதே அற்புதம் ஆரம்பமாகிறது. ராஜா வந்தாலே அற்புதம் தானே, தெய்வம் வந்தாலே அற்புதம் தானே. உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் வந்திருக்கிறார். Hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள ஐக்கியம்தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி ரகசியம். Thank you, Lord. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே. ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயா. ஆட்கொள்ளுங்கப்பா அபிஷேகம். Thank you, Holy Spirit. அனல் மூட்டும் ஐயா. Yes, Holy Spirit. அனல் மூட்டும். Hallelujah. Hallelujah. Holy Spirit. Holy Spirit. We praise you. We appreciate you, Holy Spirit. We bless you, Holy Spirit. We lift your name. Come on, come on. Praise him, praise him. Praise him, praise him. துதிகளின் மத்தியிலே ராஜா கொழு விட்டிருக்கிறார், அரியணை விட்டிருக்கிறார். Holy Spirit, Holy Spirit, உம்முடைய ஜனங்கள் அப்பா. Spirit of God, Spirit of God, உம்முடைய ஜனங்கள் ஐயா. ரப லோக ரோமா சக்கா தேலா. அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை தான் அற்புதத்தின் வாசல். அல்லேலூயா. அதுதான் ஊழிய பாதை. ஏ மரபல ஹஷக ஓ தாவிது பாடிக்கொண்டிருக்கிற போதே சவுலின் ஆவி ஓடியது. தீ ஆவி ஓடும். நீங்க பாடா பாடா சிங்கப்பூர் ஆவி எங்கப்பான்னு ஓடும். அக்கரபாலக்கரா. நாம் கூடி வந்திருக்கிறோம் தேசத்தை ஆசீர்வதிக்க. துதித்து துதித்து சாத்தானை மிதிக்க வந்திருக்கிறோம். ரந்தல காரபாலக்கரா. புதி அபிஷேகம் சபைக்குள்ள இறங்குகிறது. மூன்று நாட்களும் ஆண்டவர் வித்தியாசமான காரியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் இன்டர்செஷன், இன்னொரு பக்கம் துதி. அல்லேல் விண்ணப்ப ஜெபம், இன்னொரு பக்கம் துதி. தேசத்தை தூக்கும், தேசத்தை உயர்த்தும். This is good. Hallelujah. இதுதான் குட் நியூஸ் இன் பேட் டைம். எம்ம ரோல கோரா. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. அப்பா என் ஜனங்கள் உமக்காய் காத்திருக்கிறார்கள். நீங்க இறங்கணும்பா, உள்ளத்துல இறங்கணும்பா. இப்பவே அதிசயத்தை பார்க்கணும். சோர்வி நாவி அகன்று ஓடணும்பா.
Wonderful Holy Spirit, mighty Holy Spirit, we praise you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Ninde vannamagave inda pallavi mattum sandosham. Aaviyanavare, aaviyanavare. பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே கமா ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுங்கப்பா எங்களுக்குள்ளே ஹல்லேலூயா ஆவியானவரே எஸ்லா இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா ஹல்லேலூயா 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 எஸ்லா ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ Jesus, hallelujah, hallelujah. Kavalai kannir marakkanu, kattarai nokkanum, kattutharum aaviyanavare. Hallelujah. Kavalai kannir marakkanu, yes, kattarai nokkanum, kattutharum aaviyanavare. செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவர் அல்லேலூயா அல்லேலூயா செய்த நன்மை நினைக்கணும் ஆமென் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே ஆமென் ஒரு பக்தன் இப்படி சொன்னார் க்ளோஸ் வாக் வித் ஹோலி ஸ்பிரிட் வில் க்ளோஸ் த டோர் டு டெவில் ஆமென் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இப்ப பாருங்க சாமு வாங்களே அப்படி வாங்களே சாமு இப்ப நான் இப்ப க்ளோஸா இருக்கேன் அவரோட இல்ல இதான் ஹோலி ஸ்பிரிட் சாமு நல்ல சாமு வச்சிருக்கேன் ஹோலி ஸ்பிரிட் இவரோட க்ளோஸ் ஆக ஆக இடையில யாருமே வர முடியாது அதுதான் க்ளோஸ் டு த ஹோலி ஸ்பிரிட் வில் க்ளோஸ் த டோர் டு த டெவில் தீ ஆவி நுழையவே முடியாது தேங்க்யூ சார் கை தடுங்க பார்க்கலாம் கை தடுங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா பி க்ளோஸ் சொல்லுங்க பி க்ளோஸ் டு ஹோலி ஸ்பிரிட் அதனாலதான் பெனிஷனா குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் எடுத்தோன்னு குட் மார்னிங் காஃபின்னு சொல்லல குட் மார்னிங் நியூஸ் பேப்பர் சொல்லல குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் கை தடுங்க பார்க்கலாம் அது அண்ணன் நானும் சொன்ன ஆங்கிலிக்கன் சேர்த்தல இவ்வளவு அபிஷேகம் இருக்க கையை தட்டுங்கயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா நான் அவர் ஹிந்துல இருந்து வந்தவர் நான் கத்தோலிக்கத்துல இருந்து வந்தவங்க பரிசுத்தாவுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை ஆனா நாங்க தான் பரிசுத்தாவை நிறைஞ்சு ஆமே இந்த பரிசுத்தாவை வந்ததுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் எங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த சிங்கப்பூரும் கொண்டு வந்திருக்கிறார் ஆமென் ஆமென் புருவல புதுசா வந்திருக்கலாம் ஹோலி ஸ்பிரிட் இன்றைக்கு பெற்றுக்கிட்டு தான் போவீங்க இன்றைக்கு ஆவி அவருடைய ஏக்கம் எவ்ரிவன் சுட் பி ஃபுல்லா ஹோலி ஸ்பிரிட் ஏற்கனவே பெற்றவர்கள் இன்னும் அதிகம் பெறாதவர்கள் இன்றைக்கு பெற்றவர்கள் இன்னும் இன்னும் பெறாதவர்கள் இன்றைக்கு ஆமென் சொல்லுங்க இந்த பல்லவிய பாடும் போதே ஒரு வல்லமை இறங்கும் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா ஆமென்
எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. அல்லேலூயா. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. சொல்லுங்க ஆவியானவரே, கூப்பிடுங்க ஆவியானவரே. அல்லேலூயா. சுத்த ஆவியானவரே சந்தோஷமா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கு சொல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் நடத்துங்கப்பா, வழி நடத்தும் ஆவியானவரே. உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உங்க விருப்பம் இல்லாதவர்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே. ஆமா, வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரே, க்ளோரி, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யோ ஆவியானவரே. ஹோலி ஸ்பிரிட், இந்த நாளில் உங்க சித்தம் வெல்கம் யூ, செல்லுங்கப்பா, வி வெல்கம் யூ, எங்களுக்குள்ளே வாசம் செய்யோ, வி வெல்கம் யூ ஆவியானவரே. எஸ், இந்த நாளில் உங்க சித்தம் நடத்தி செல்லுங்கப்பா ஆவியானவரே, ஆவியானவரே, ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த மைட்டி ஸ்பிரிட், மைட்டி ஸ்பிரிட், ஆவியானவரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் துதிக்க தூண்டுவாரா, தூண்டும் துணையாளரே, ஆவியானவரே, ஆவியானவரே, யேசுவா, கமா, சபையை நிரப்புங்க ஆவியானவரே, ஆவியானவரே, அற்புதம் செய்யுங்க ஆவியானவரே, ஆவியானவரே, யஸ், பரிசுத்த ஆவியானவரே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, உயிர் பெற செய்கிறாரா, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்கள் உயிர் பெற, உயிர் பெற செய்பவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. அல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஆமென். ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, தேங்க் யூ. பரிசுத்த ஆவியானவரே, சரீரங்களின் தீய இச்சைகளை சாகடித்து மகிழ்பவரே, உண்மையா, சரீரங்களின் தீய இச்சைகளை இவர் தான் சாகடிக்கணும். சிங்கப்பூர்ல சாகடிக்கிறவர் இவர் தான். சொல்லுங்க, சரீரங்களின் தீய இச்சைகளை சாகடித்து மகிழ்பவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. அல்லேலூயா. சுத்த ஆவியானவரே. இந்த ட்ரம்ஸ் கொஞ்சம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுங்கப்பா, எங்களுக்குள்ளே
வாசம் செய்யும் ஆவியானவரே. எஸ் இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுங்கப்பா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. அற்புதம் நடப்பதாக, வல்லமை இறங்குவதாக, ஆவியானவர் இறங்குவாராக, அபிஷேகம் இறங்குவதாக, அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Thank you, Holy Spirit, Mighty Spirit, Wonderful Counselor. Hallelujah, Hallelujah. ராஜா உமை துதிக்கிறோம், கொண்டாடுகிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி தகப்பனே. தொடர்ந்து நடத்துங்கப்பா. உடைய நாம மகிமை அடைவதாக. என் ஜனங்களை ஆசீர்வதிங்க. ஆமென். உட்காருங்கள். 30வது வாரியம் ஒரு கேஸ் ஒரு பாடலை பாடி நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க சிரிச்சா தான் எங்களுக்கு எல்லாமே. அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. இப்படி ஒரு நீதிமொழி 23:18. Surely there is a future hope for you. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு பிரச்சனையின் மத்தியில முடிவில்லையா என்று நினைக்கிற பொழுதுதான் இந்த வசனத்தை காட்டினார். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. Surely there is a future hope for you. Your hope will not be cut off. அது எடுபடாது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. 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 கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். கர்த்தரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. சொல்லுங்க. கர்த்தரையே, கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. விடாத ஊழியத்தை துணிந்து நீ ஓடு. துதித்து தினம் பாடு. கமான். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. க்ளோரி. தளர்ந்து விட்டு விடாதே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது.
நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போதாது. சொல்லுங்க. எரிச்சலை விட்டு விடு, பொறாமை கொள்ளாதே. எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே. அன்புவும் ஆடையாகணும், வம்புகள் மறைந்து போகணும். அன்புவும் ஆடையாகணும், வம்புகள் மறைந்து போகணும். சோர்ந்து போகாதே அம்மா சபையே, துணிந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. நாள்தோறும் பேசினால் நாவு நல்லதையே, நாள்தோறும் பேசினால் கர்த்தரின் திரு இருதயம் கலிகூருமே உன்னாலே. கர்த்தரின் திரு இருதயம் கலிகூருமே உன்னாலே. சோர்ந்து போகாதே, அல்லேலூயா, துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. சோர்ந்து போகாதே, முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, க்ளோரியஸ் காட். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போக. நிச்சயமாகவே முடிவு உண்டு, அல்லேலூயா, நம்பிக்கை வீண் போக. ஜோர கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கு ஆராதனை. வெளிப்படுத்தின அந்த புத்தகத்தில் ஆண்டவரை அரியணையில் வைத்து தூதர்கள் ஆராதிக்கிறார்கள். அந்த பல்லவியை பாடுவோமா? அரியணையில் வீற்றிருக்கவர், வீற்றிருப்பவரே, உமக்கு ஆராதனை. எத்தனை பேர் ஆராதிக்க விரும்புறீங்க? பரலோகம் போனா ஆராதிச்சுட்டே இருக்கணும், ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். இப்ப பரலோகம் இங்க வரணுமா? ஆராதனை நடந்துகிட்டே இருக்கணும். கைதட்டுங்க பாக்கலாம், நாள் கொடு. ஆமென். இந்த பல்லவியை பாடி நாம் கொண்டு போவோம். Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you Lord. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே,
உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. எழுந்து ஆராதிப்போமா. அரியணையில் வீற்றிருப்பவரே, கமால் நட் சோஷி, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ட்ரம் கிருபா, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே சொல்லுங்க, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சொல்லுங்கோ உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே சொல்லுங்கோ, அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே. இடுக்கண் வேளையிலே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீங்க தான்பா, ஏற்ற துணை நீயே. சொல்லுங்கோ, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீங்க தான்பா, ஏற்ற துணை நீயே. உமக்கே ஆராதனை கரங்களை உயர்த்தி, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை சொல்லுவோ, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. மீண்டும் ஒரு விஷயம், உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, யஸ்வா, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. பக்கம் நின்று வலுவூட்டுகிறீ, பாதுகாத்து பலப்படுத்துகிறீ. உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். பக்கம் நின்று பாதுகாத்து பலப்படுத்துகிறீ, தீமை
தீமை அணுகாமல் காத்து செத்திடுவீர் பரலோகம் செத்திடுவீர் பரலோகம் தீமை அணுகாமல் காத்து தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் செத்திடுவீர் பரலோகம் உமக்கே ஆராதனை கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே சொல்லுங்கோ உமக்கே ஆராதனை எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே யஸ்லா உமக்கே ஆராதனை மீண்டும் ஒரு விசை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அரியணையின் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே யஸ்லா உமக்கே ஆராதனை எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை உண்மைதானா தொட முடியாது ஆராதிக்கும் நம்ம தெய்வம் தப்புவித்து காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் என்னை தொடுவதில்லை ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவா எப்படியும் காப்பாற்றுவே அல்லேலூயா ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் அல்லேலூயா எப்படியும் காப்பாற்றுவே 1 2 3 4 உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை சொல்லுவோமா ஆட்டுக்குட்டியானவர் Thank you Holy Spirit உமக்கே ஆராதனை இறுதியாக நீர் செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்று அறிவே கை வைத்து சொல்லுங்க நீர் செய்ய நினைத்ததெல்லாம் சொல்லுங்க தடைபடாது தடைபடாது என்று அறிவே சகலத்தையும் செய்ய வல்லவர் அனைத்தையும் செய்து முடிப்பவர் கைதட்டி சகலத்தையும் செய்ய வல்லவர் அனைத்தையும் செய்து முடிப்பவர் செய்ய நினைத்தது தடைபடாது பாதையிலே செய்ய நினைத்தது தடைபடாது மகனே ரபஷகதல் அவருக்கே ஆராதனை ஹாலேலூயா கமான் கமா வோஷிப்பே ஹாலேலூயா 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 வல்லமை இறங்கட்டப்பா அந்நிய பாஷை தூதர் பாஷை ஹல்லேலூயா அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தேவனோடு ரகசியம் பேசுகிறார்கள் பக்தி விருத்தி அடைகிறது இளைப்பாறுதல் உண்டாகிறது அந்நிய பாஷை சபைகளில் அதிகமாகட்டும்
Hallelujah. Hallelujah. Thank you, Holy Spirit. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். கை தட்டி பாடுங்கள், அல்லது வெறுமனை பாடுங்கள், ஏதாவது செய்து கொண்டிருங்கள், அல்லது இயேசு இயேசு என்று கூப்பிடுங்கள். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். நீங்கள் தேடி வந்த இயேசு வருகிறார். அவர் பாடுகிற போது உங்கள் ஒவ்வொருவரையும் தொட வருகிறார். ஜீசஸ் என்று சொல்லுங்கள், இயேசு என்று கூப்பிடுங்கள். இயேசு இயேசு இயேசுவின் நாமத்துல அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாகுது. இயேசு இயேசு தேங்க்யூ. எஸ் 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 தேங்க்யூலா தேங்க்யூலா. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். இயேசுவை கூப்பிடுங்க. இந்த நாள் அற்புதத்தின் நாள், இந்த நாள் அதிசயத்தின் நாள், விடுதலையின் நாள். யாரு சோர்ந்து போக வேண்டாம். அசுத்த ஆவியை எத்தி விரட்டுகிற நாள், ஆமென். உங்கள் வாழ்க்கையில சாபங்களை உடைக்கிற நாள், உங்க வாழ்க்கையில சாபங்கள் உடையப்படுகிறது. ஹல்லேலூயா. புது எண்ணெய் அபிஷேகோ எங்கள் சபைக்கு, புது எண்ணெய் அபிஷேகோ, புது எண்ணெய் அபிஷேகோ சிங்கப்பூர் சபைகளுக்கு. ஹல்லேலூயா. மாமா தாராளா காரா புது அபிஷேகோ. வீடெல்லாம் பாடல், வீடெல்லாம் பாடல், சபையெல்லாம் பாடல். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். சொல்லுங்க உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. அப்படியே பொழிந்துடு வல்லமை என்ற பல்லவியை பாடுவோமா? பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் வந்து நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிற வேளை, பொழிந்துடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை என்று கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவ. கமான் எவரிவா, இன்மே தேவை தேவா. தரிசனம் சொல்வாரே உப்பர் வாலிபர் யாவரும், தீர்த்த தரிசனம் சொல்வாரே. ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. யஸ்லா
எஸ் எஸ் தேங்க்யூ 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 நன்றி பரிசுத்தமான அவரே வல்லமை கட்டுகளை உடைக்கிறேன் ஆமென் ஆமென் சாபங்கள் உடைபடுவதாக ஆவியின் வல்லமை எஸ் எஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஹல்லேலூயா glory யேசுவா யேசுவா விடுதலை விடுதலை உன் ஜனத்திற்கு விடுதலை 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 ஹல்லேலூயா விடுதலை சபகந்தல கரபல சக தரலக ஆமென் 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 தேங்க் யூ தேங்க் யூ ஹல்லேலூயா எஸ் எஸ் நன்றி பரிசுத்தமானவரே நன்றி பரிசுத்தாவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென் தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் மைட்டி ஹோலி ஸ்பிரிட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் தேங்க் யூ ஆமென் ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா Thank you, Lord. Thank you. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you. Thank you. Amen. Amen. Nandi Parishuddhaavyanavare. நன்றி பரிசுத்தாவியானவர் யஸ்லா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் There is power, power Wonder working in the blood of the Lamb, there is power. Hallelujah. Amen. Love unde unde atra vala Yesuvin rathathil vallamai unde. Power, power, underworking in the blood of the Lamb, there is power, yes, Lord. Rattam Jayam, Rattam Jayam, Kalvari Yesuvin, Rattam Jayam, Karum தேவனின் ரத்தம் ஜெயம் சொல்லும் ரத்தம் ஜெயம் யஸ்வா கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் அருண்ய தேவனின் மீண்டும் செய்ய ரத்தம் ஜெயம் ஆமென் பிளட் ஆஃப் ஜீசஸ் ப்ரோக் சாபங்களை உடைக்கிற எல்லா கட்டுகளை விடுதலீக்கிடும் ரத்தம் ஜெயமானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெய பலவீனம் ஓஹோ ரத்தம் ஜெயா ஆஹாஹா ஓஹோ ஆஹாஹா கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயா காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயா கல்வாரி இயேசுவின்
கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார்.
கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறார். முடிந்தால் அப்படியே முழந்தால் படிக்கிட்டு ஒரு நிமிடம் நம்மை அர்ப்பணம் செய்து நாம் உட்காரலாம். தேங்க்யூ ஹோலி. முடிந்தவர்கள் தேங்க்யூலா, தேங்க்யூலா. இஸ் இட் பாசிபிள் ஆர் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுடைய கண்களை மூடுங்கள். ஜீசஸ் ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போர். எஸ் டாடி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். விலகிடா ஒரு தா தேற்றுவது Thank you, La. Yes. Karangal Uyarthi. Hallelujah. ஏக்கம் விருப்பமெல்லாம் துடிப்பாக மாற்றும். எத்தனை பேர் விரும்புறீங்க அத? உந்தம் ஏக்கம் வீரு எங்க இதய துடிப்பாக மாற்றுங்கப்பா. மாற்றும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜபவீர என்று எழுது. வாஞ்சிக்கிறீங்களா? என் ஜீவ. எஸ் வா, நாங்க ஜபவீரனா இருக்கணும்ப்பா. ஜீசஸ் ஆராதிக்கிறோம்ப்பா, ஆராதிக்கிறோம்ப்பா, நம்மை ஆராதிக்கிறோம்.
Jesus come. சந்தோஷம் எல்லார் கண்களை மூடி இருக்கும் போது ராஜா உங்கள் மத்தியிலே வருகிறார், உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இதையெல்லாம் நீங்கள் ஏங்குறீங்களோ அதை கேளுங்க. அப்பாட்ட ஜீசஸ் அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது கண்ணுக்கு தெரியாது, ஆனா புத்திக்கு தெரியாது, ஆனா ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார். அவரை நேசிக்கிறவர்களுக்கு அல்லேலூயா, அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஆயிரம் ஆயிரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவரை நேசிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, அவரை நேசிக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நேசிக்கிறப்பான்னு சொல்லுங்க. கடைசியா ஒரு விஷயம், உம்மை தானே நேசிக்கிறேன். தேங்க்யூலா, நேசிக்கிறப்பா. தேங்க்யூலா.
Yes, Lord. கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரே பலகை சந்தோஷமாய் பாடுவோமா? உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. உட்கார்ந்து கொண்டே சந்தோஷமா குதூகலம் கொண்டாட்டம். எப்படி ஆண்டவருடைய சமுதாயத்தில், சன்னிதானத்தில்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே. குதூகலம் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். உண்மைதானா? கைத்தட்டி. சிட்டிங் டான்ஸ் தெரியுமா? சிட்டிங் டான்ஸ். அப்படியே சேர் இருந்தா நான் உட்கார்ந்து செஞ்சு காட்டுவேன். உட்கார்ந்துருக்கீங்களா? அப்படி சிட்டிங் டான்ஸ் செய்வோமா? 1 2 3 4. குதூகலம் கலம் கொண்டாட்ட ஆனந்தம் ஆனந்தமா எப்படி அன்பரின் திருப்பா ஆனந்தம் பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு பரிசுத்த ஆவி கிறிஸ்துவுக்குள் வாழ்வு ஒன் கொஞ்சம் ஃபாஸ்டர். குதூகலம் கொண்டாட்டமே குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே
அன்பரின் திருப்பார் Spirit of joy, spirit of joy. வல்லவர் என் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி அம்மா ஒரு மனமாய் கூடி ஒரு நிமிஷம் கொஞ்சம் குதிக்கிறதுனே ஒரு பாஸ்ட் வந்துருக்காரு ஆமா டானியல் சரி
காரண சர்வ வல்லவரு சமாதான காரண சபையோ உனவே ஆடுவோ சபையை மூடுவதாக ஊழியர்களுக்குள்ள ஒரு புது பல, விசுவாசிகளுக்குள் புது பல, புதுசா வந்தவர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுங்க, விடுதலை நாளிதை
விடுதலை நாள் இது. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் உடைக்கிறேன் கற்றுக்கலாம். தேங்க் யூ லார்ட், சாபத்தை உடைக்கலாம். ஏன்னா ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகிறது. விடுதலை நாயகன் வந்திருக்கிறார். எஸ் ஜூட, ஹல்லேலூயா, ஜெபி ஜூட. ஆமென், ஆமென். தேங்க் யூ, தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். விடுதலை கூறுகிறோம், விடுதலை ஜனங்களை புதுப்பிக்கிறதற்காக நன்றி அப்பா. கைதட்டி மீண்டும் ஒரு விசை நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சந்தோஷத்தின் ஆவியானவர் என் ஜனத்தை நிரப்புவாராக. Spirit of joy, spirit of joy, spirit of joy. In sabai nerappattu sandoshatta nerappattu. Hallelujah, hallelujah. Glorious God, victorious God. Hallelujah, hallelujah. Wonderful Holy Spirit. நிச்சயமாகவே ஆண்டவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கைதட்டி மீண்டும் ஒரு விசை. ஜாய், ஸ்பிரிட் ஆஃப் ஜாய், ஸ்பிரிட் ஆஃப் ஜாய், ஸ்பிரிட் ஆஃப் ஜாய். வண்டபுள் கோல், அப்படியே உட்காருங்க. ஒரு சிறு செய்தி சொல்லி அண்ணன் உங்களுக்கு ஆஜீபிக்க போகிறார். உற்சாகமா இருக்கீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் துதியை, துதி வழியா உங்களை கட்டுகளை அவிழ்த்து கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன், அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்தில் கை கொடுத்து சந்தோஷமா இருக்கேன்னு கேளுங்களேன். அல்லேலூயா, ஆர் யூ ஹாப்பி? ஆமேன், தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா ஜீசஸ், ஆர் யூ ஹாப்பி? ஆண்டவராகிய இயேசு உங்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? இன்றைக்கு ஒரு ஒரு வாக்கு தத்தம், சங்கீதம் 91:14. அதிகமாய் நான் தியானிக்கிற ஒரு வாக்கு தத்தம், அதை சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். சந்தோஷமா இருக்கீங்களா? அந்த வசனத்தை வாசிக்க போமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால், வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆமென். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருப்பதா? சேர்ந்து வாசிப்போம். இன்னொரு விஷயம் வாசி மகனே. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே கூட இருந்து தப்புவித்து கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை. ஆமென். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருப்பதால் அவனுக்கு விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு விடுவிக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு விடுதலை? வாஞ்சியா இருக்கிறவனுக்கு. ஆங்கிலத்தில் இருக்கு, Because he loves me, I will deliver him. இந்த நாளிலே ஆண்டவர் அந்த உறவை தான் உங்களுக்கு சொல்ல சொன்னார். சொல்லுங்க, அவன் என்னிடத்தில் அன்பு வைத்திருப்பதால். எல்லாரும் சொல்லுங்க, அன்பு, அன்பு, லவ். கை தட்டுங்க, லவ். ஹல்லேலூயா. இதுதான் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஆண்டவர் என்னோடு பேசினார். அதிகாலை 4:30 இருக்கும், ஒரு ஆங்கில பாடலை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் இந்த வருஷம்
சபை என் அன்புக்குள் வளரணும், அன்புக்குள் வரணும். இந்த தெய்வத்தோடு கொண்டுள்ள உறவுதான் உங்களை வாழ வைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பதான் ஒரு புதிய பாடலை கொடுத்தார். புதிய பாடல் பாட நேரம் இல்லை. ஆனா அன்பு கூறுபவர்களுக்குள்ள ஆசீர்வாதம், ஒரு அஞ்சு ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் என்ன? விடுதலைன்னு சொல்லுங்க. விடுதலை. நீங்கள் அவரை அன்பு கூறும் போது நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கடன் தொலையிலிருந்து விடுதலை. சொல்லுங்க, விடுதலை. 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 நமக்கு விடுதலை. 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 இன்றைக்கு விடுதலை. 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 உனக்கு விடுதலை. 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 நோயில் இருந்து விடுதலை. பேயில் இருந்து விடுதலை. 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 உனக்கு விடுதலை. 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 சாபத்தில் இருந்து விடுதலை. சாபத்தில் இருந்து விடுதலை. சாபத்தில் இருந்து விடுதலை. 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 எனக்கு விடுதலை. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் விடுதலை உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் விடுதலை உண்டு. விடுதலை. 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 நமக்கு தேங்க்யூலா. சொல்லுங்க. ஓ விடுதலை. விடுதலை. அன்புக்கு ஒருவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் மாறுவா. அன்பு கூறும் ஆராதிப்பே சொல்லுங்க. முழு உள்ளத்து ஆராதிப்பே சொல்லுங்க. சொன்னார் அதே போல ஒரு ஐயா ஒரு மீட்டிங்ல இப்படி சொன்னார். படுத்த படுக்கையாக இருந்தார். இந்த பாடல் டிவியில நான் பாடிக்கொண்டிருந்தேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் என்ற பாடலை பாடும் போது அவர் பொருத்தனை செய்தார். இதுவரை அவருக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்வு. அப்பொழுது ஒரு பொருத்தனை செய்தார். I love you, Lord. நான் உண்மை நேசிக்கிறேன். நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் நீங்க விரும்ப வெறுப்பதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி
அப்படியே அழுந்திருக்கிறார். இந்த பாடல் முடிந்தது. சில நிமிடங்களுக்குள் ஒரு வல்லமை அவருக்குள் இறங்கி இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறார். சாட்சியாக அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் என்மேல் வாஞ்சியா இருப்பதால் அவனுக்கு விடுதலை. அடுத்த வசனம் 15 வசனம் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆன்சர் ஹிம். அல்லேலூயா. உங்களுக்கும் இயேசுவுக்கு என்ன உறவு இருக்கு? யூ லவ் ஹிம், யூ லவ் ஹிம் மோர் தன் எனிதிங். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த லவ் தான் இன்னைக்கு ஆண்டவர் ஏங்குறாரு. அதிகாலை 4:30 அவர் ஏக்கத்தை எனக்குள் கொடுத்தார். இன்றைக்கு என் ஜனம் என்ன, அந்த லவ்வுக்குள் நீ வரும்போது உனக்கு விடுதலை உண்டு. படுத்த படுக்கையா இருந்து அவருக்கு விடுதலை வந்தது. அந்த லவ்வுக்குள்ள நீங்க இன்னைக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. லவ், லவ் என்று சொல்லுகிற ஆண்டவர் இன்னொரு பக்கம் டு நாட் லவ் த வேர்ல்ட் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் உலகம். உலகத்தின் மேலும் அதில் உள்ளவைகள் மேலும் அன்பு கூறாதிருங்கள். அதுதான் கண்களிச்சை, மாம்சத்தின் இச்சை, இந்த உலக பெருமை, இவைதான் உலகம். இந்த உலகம் கடந்து போய்விடும். ஆனால் தேவனில் அன்பு கூறுபவர்களோ நிலைத்திருப்போம் நித்திய நித்தியமா. கைதட்டு பார்க்கலாம். அல்லேலூயா. சரியாக 30 தான் இந்த அன்புக்குள்ள நான் நுழைஞ்சேன். நான் கத்தோலிக்கத்துல பிறந்து கிறிஸ்துவத்துல தான் வளர்ந்த போதகரா படித்தேன். ஆனால் இந்த லவ், இந்த அன்புக்குள்ள நான் வந்தேன் என்று சொல்ல முடியாது. ஜீசஸ் தேவைக்குத்தான் அவர் ஊறுகாய் எப்போ வச்சுங்களேன். ஊறுகாய் எப்ப தேடுவீங்க? எதுவுமே இல்லைன்னா அந்த ஊறுகாயாவது கொண்டா? அப்படித்தான் கிறிஸ்துவனாகி நானும் இருந்தேன். பல வியாதிகள், பல வேதனைகள். நான் போதகராக இருந்தும் இருதயத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு வாழ்வின் நோக்கமே இல்லை. வாழ்வுக்கு ஒரு நோக்கம் உண்டு அல்லவா? ஆமென். அந்த நோக்கம் இல்லாத ஒரு வாழ்வு எப்படியோ கடந்து போனது. படுத்த படுக்கையானேன். சரியாக 28 மருத்துவமனையில் படுத்திருந்தேன். வேதனையா இருக்கு. இன்றைக்கு 60 ஆகிறது. குதிச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. 28 படுத்துக்கிட்டு இருக்கேன். யோசித்து பாக்குறேன், அந்த லவ் இல்ல, தேவனோடு உள்ள நெருக்கம் இல்ல, உறவு இல்ல. அதனாலதான் பைபிள் இருக்கு, அவனைய நாமத்தை அறிந்தபடியார். அது என்ன அர்த்தம்? அவரை அறிகிற அறிவு, அதுதான் உறவு. அப்படின்னு சொல்லுங்க. திருமணமாகி கணவனும் மனைவியும் நாட்கள் ஆக ஆக அறிவார்கள். அது போலதான் இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. அதுதான் அந்த உறவு எனக்கு இல்லாம இருந்தது. சரியாக என்னுடைய 30 ஆண்டவர் என்னை தொட்டார். நிச்சயமாக இதே போல ஒரு போதகர் என்னிடத்தில் வந்தேன். ரிப்பன்ட் அப்படின்னாரு, மனம் திரும்ப. காரணம், என்னுடைய வாழ்க்கை நோக்கமெல்லாம் பாப்புலாரிட்டி, ஃபேமஸா வரணும், இளமையில ஃபேமஸா வரணும், ஒரு தலை சிறந்த பாடகனா வரணும், டிவியில பாடணும், பெருமை. அதான் சொல்லுவேன், பெருமை என்ற எருமை அது வறுமையை கொண்டு வரும். நீங்க இதை பொறுமையா கேளுங்க. தான் ஜீவனத்தின் பெருமை, அதான் உலகம். டோன்ட் லவ் அப்படின்றார் ஜான். இந்த நிலையில தான் அவர் சொன்னார், மனம் திரும்ப, லவ் ஜீசஸ். உண்மையிலே அப்போதான் அந்த பாடல், இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்ற அந்த ஆங்கில பல்லவி அடிக்கடி கேட்பேன். அப்படி கேட்கும் போதுதான் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுங்க. இயேசுவின் பின்னால் ஹல்லேலூயா. நான்
சொல்லுங்க. சிலுவையை முன்னா உலகமே பின்னா சொல்லுங்க. உலகமே பின்னா இயேசு சிந்திய ரத்தத்தினாலே எனக்கு விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். To follow Jesus, I have decided to follow Jesus. No turning back. Yesuvin pinna naan sellu thirumbi paakkamaan. சிலுவையை முன்னா உலகமே பின்னா சொல்லுங்க. ஹல்லேலூயா உலகமே பின்னா சிலுவையை முன்னா உலகமே பின்னா ஆமென். உலகத்தின் பெருமை சிற்றின்ப மோகம் எல்லாம் உதறிவிட்டே சொல்லுங்க. அந்த நாட்கள்ல இந்த லவ் இல்லாதனால என் வாயில சினிமா பாடல் தான் வரும். ஆனா இந்த அன்புக்குள்ள நான் வந்த உடனே அவர் வாயத்தான் கையை வச்சாரு. ஸ்டாப் சிங்கிங் சினிமா கேம்ஸ். உள்ள வந்த உடனே சினிமா மேல ஒரு வெறுப்பு வந்தது. அந்த பாடல் அதிக சினிமா பார்த்தேன்னு சொல்ல முடியாது, பாடலை பாடிக்கிட்டே இருப்பேன். ஒரு வெறுப்பை கொடுத்தா. அந்த நாட்களுக்கு பின்னாலதான் நான் பரலோக பாடல்களை ஏற்ற ஆரம்பிச்சேன். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அநேக ஏறத்தாழ 350 பாடல்கள் எனக்குள்ள இருந்து வந்திருக்கு. இது எப்படி வந்தது நான் சொல்லுவேன். அன்பில் பூத்த மலர்கள் தான் பாடல்கள். ஆமென். இந்த லவ்ல வாயில வரும் லவ் சாங்ஸ் வரும். ஆமென் சொல்லுங்க. அவர் பாடலை கொடுத்தார். என் வாயை நான் கொடுத்தேன், அவர் எனக்கு பாடலை கொடுத்தார். என் கண்களை கொடுத்தேன், இன்றைக்கு பிறருக்காக கண்ணீர் வடிக்கிற கண்ணீரை கொடுத்திருக்காரு. ஆமென் சொல்லுங்க. என் உடலை கொடுத்தேன், எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த நாட்கள ஆண்டவர் கொடுத்த அந்த அன்பின் அடையாளமே அபிஷேகம் தான். ஆமே. இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது 83 அண்ணன் டிஜிஎஸ் ஒரு 10 கோர்ஸ் கூப்பிட்டு இருந்தார். டிஜிஎஸ் அண்ணனுக்கு ஃபாதர்ஸ் ரொம்ப பிடிக்கும், கேத்தலிக் பிரிஸ்ட் ரொம்ப நேசிப்பார். எனக்கு ஸ்பெஷலா இன்விடேஷன் அனுப்பி ஒரு தனி ரூம் கொடுத்து, காசு இல்லாம சும்மா உணவு கொடுத்து என்னை உபசரித்து ஒரு 10 கூட இருந்து அந்த நாட்கள்ல தான் என்னை முழுவதும் அர்ப்பணம் செய்தேன். அப்பொழுது எனக்குள்ள நல்லா 8 தெய்வீக வல்லமை எனக்குள்ள இறங்கியது. அந்நிய பாஷையை பேசினேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒன்று எனக்கு தெரிந்தது, சம்திங் வாஸ் ஹேப்பனிங். ஒரு புது வாழ்வுக்குள்ள என்னை ஆண்டவர் கொண்டு போனார். ஹல்லேலூயா. அந்த அன்புக்குள்ள என்னை ஆண்டவர் கொண்டு போனார். நான் திரும்ப வந்தேன் என்னுடைய போதக ஸ்தலம் கத்தலிக் சர்ச்சுள்ள. எல்லா ஜனங்களும் ஒரு பெரிய மாற்றத்தை பார்த்தார்கள். இதே போல ஆலயத்தில் நின்று நான் பாட ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்குள்ள இருந்து ஒரு தெய்வீக வல்லமை பொங்கி வந்த ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள். அற்புதம் நடந்தது. அதுவரை சர்ச் எம்டியா இருக்கும். அதற்கு பின்னால நான் லவ்வுக்குள்ள வந்த பின்னாடி அநேக லவ்வர்ஸ் சர்ச்சுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. நம்ம லவ் பண்ணாம ஒருத்தர் லவ் பண்ண வைக்க முடியாது. நம்ம தான் முதல்ல லவ் பண்ணணும். பெரும் கூட்டம் வர ஆரம்பித்தது. சர்ச்சில் இடம் இல்லாமல் கிரவுண்ட்ல துதிக்க ஆரம்பித்தேன். அந்த நாட்கள் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் பாடுவேன். பாடினா அற்புதம் நடக்கும், குருடர்கள் பார்ப்பார்கள். அந்த பகுதியில் இருக்கிற இந்துஸ்லாம் வருவாங்க.
ஸ்பெஷல் பஸ்ஸஸ் கவர்மெண்ட் அனுப்பியது. இஸ்லாமிய சகோதரர்கள் வருவார்கள், பெருங்கூட்டம், ஏறத்தாழ 5000 மக்கள் என்று சொல்லுவார்கள். அந்த நாட்களில் 85-86 எப்படி வந்தது என்று நான் யோசித்து பார்க்கிறேன். இட்ஸ் அல்லாஹ். ஆமென். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணம் செய்யும் போது அவன் வழியாக ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கைதர் ஒரு மோகன் சி அந்த படுத்த படுக்கையில் இயேசு அவருக்கு அர்ப்பணம் செய்த உடனே தன்னை அர்ப்பணம் செய்து ஐ லவ் யூ என்று சொல்ல அந்த அர்ப்பணம் அன்பு இன்றைக்கு எத்தனை தேசங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப கர்த்தரோட ஏக்கம் என்ன? லவ் ஹிம். ஆமென். நீங்கள் அந்த லவ்வுக்குள்ள வரணும். அந்த உறவு தான் அநேகரை ஆசீர்வதிக்கும். தெபரா சொல்றா அந்த பழைய ஏற்பாட்டில், உண்மையில் அன்பு கூறுகிற யாவரும் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பார். அப்ப அன்பு கூறும் போது நீ சூரியனாய் மாறுகிறாய், வெளிச்சமாய் பழிச்சிடுகிறாய். கைதட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய இயக்கம். இந்த அன்புக்குள்ள இன்னைக்கு நீங்க வரும்போது இன்னைக்கு விடுதலையை பார்ப்பீங்க. அந்த நாள்ல சரியா ரட்சிப்புகள வந்த நாள்ல என்னை விட்டு விலகின அந்த வியாதி இன்றைக்கு 60-30 வருஷம் ஆயிடுச்சு, திரும்பி வரவே இல்லை. ஏறத்தாழ 30 வருஷம் மருத்துவமனையில படுக்காம இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மருத்துவமனைக்கு போனாலும் செக்அப் பண்ணத்தான் போறேன், படுக்க போகல. அதனால போறவெல்லாம் பாவின்னு சொல்லல. ஆனா ஒன்று தான் சொல்ல முடியும், அவன் என் மேல் வாஞ்சியா இருப்பா. நான் அவனை விடுதலை கொடுப்பேன். அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு பதில் கொடுப்பேன். இருக்கா லவ்வர் கூப்பிட்டா முதல் பதில் அவங்களுக்கு தான். 15 வசனம் சொல்லுது, He will call upon me, I will answer. ஆன்சர் கொடுக்கிறாரா? இன்னைக்கு எத்தனை ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார் எனக்கு பாருங்க. இத்தனை 30வது வாலிம் ஆச்சரியமா இருக்குது. எப்படி பாடல் வருதுன்னு எனக்கே தெரியாது. அவரோட உறவாடுவேன், காலை நேரத்தில் பைபிள் வாசிப்பேன், துதிப்பேன், ஒரு பாட்டு வரும். அதான் அந்த அன்புல தான் ஒரு விடுதலையான வாழ்வு. ஆமேன் சொல்லுங்க. எல்லாம் அப்படியே எழுந்துருங்க, பார்க்கற நேரம் ஆகிட்டு இருக்கு. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே ஆராதிப்பே. பார்ப்போம். அவர் எவ்வளவாய் நம்மீது அன்பு கூறினார், அவர் நம்மீது எவ்வளவு அன்பு வைத்து இன்றைக்கு நம்மை தேடி வந்திருக்கிறார்.
அற்ப மனிதர்களாகிய நம்மீது அன்பு கூர்ந்து நம்மை சந்திக்கின்ற இடத்திற்குள் வந்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக தன்னையே அவர் பலியாய் கொடுத்திருக்கிறார். உங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக சவாலிபனை உன் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய், வாலிப மகளை உன் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய், கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்ட ரத்தம் அரைக்க சிந்தினார். அந்த இயேசுவை நீ நேசிக்கிறாயா? அந்த இயேசுவின் மீது நீ அன்பு வைத்திருக்கிறாயா? நீ அவரை நேசித்தால் போதும் அவர் உன்னை விடுதலை செய்து விடுவார். நீ அவரை நேசித்தால் போதும் ஆண்டவர் உன் ஜபத்திற்கு பதில் தருவார். அவரை முழு இருதயத்தோடு நீ நேசித்தால் போதும் உன்னை அவர் தப்பு வைப்பார். நீ அவரை நேசித்தால் போதும் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நீ முழு இருதயத்தோடு அவரை நேசித்தால் போதும் உனக்காக வழிகளை அவர் திறப்பார். நீ முழு இருதயத்தோடு அவரை நேசித்தால் போதும் உன் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். அவரை நோக்கி பாருங்கள், சிலுவையிலே தொங்குகிறவரை பாருங்கள். உங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் பாவங்களை, சாபங்களை, நோய்களை எல்லாம் சுமந்து அந்த சிலுவையிலே உங்களுக்காக தன்னையே பலியாய் கொடுத்த அந்த இயேசுவை பாருங்கள். உங்களுடைய இருதயத்தில் அவரை நோக்கி பாருங்கள். இதோ அவருடைய கண்கள், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறவருடைய கண்கள் உன்னைத்தான் நோக்கி பார்க்கிறது. என் மகனே, உன் மீது நான் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன். என் மகளே, உன் மீது நான் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன். நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு அவருக்கு பதில் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடும் என் நேசிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் ஒரு தேவைக்காக மாத்திரம் நான் நேசித்தேன். இதுவரைக்கும் ஒரு அற்புதத்திற்காக மாத்திரம் நேசித்தேன். இனிமேல் உமக்காகவே நான் உம்மை நேசிப்பேன். ஆண்டவரே, என்னை உம்மை நேசிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவீர்களா? முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுப்பீர்களா? உம்மை நேசிக்கிறபடியினால் நீர் விரும்பாத காரியம் எனக்கு வேண்டாம். இந்த கண்களின் இச்சைகள், இந்த மாமிசத்தின் இச்சைகள், இந்த உலகத்தின் பெருமைகள், இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், இந்த தவறான பாவ பழக்கங்கள், ஐயோ, அதுதான் உம்முடைய அன்புக்கு என்னை தடுக்கிறது. ஆண்டவரே, இனிமேல் அது எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவீர்களா? ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரை நெருங்க விடாதபடி உங்களை தடுக்கிறதே, அந்த பாவத்தை ஆவியானவர் உணர்த்துகிறார். வாலிபனை, உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. முழு இருதயத்தோடு நான் இயேசுவை நேசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். எனக்காக ரத்தம் சிந்தின என் மீது அன்பு கூறின்ற அவரை நேசிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து விட்டால் இன்றைக்கு விடுதலை, மெய்யான ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் இப்பொழுதே தரப்போகிறார். மெய்யான சமாதானத்தை தந்து விடுவார். ஃபாதர் 28 வயசுல மரணப்படுக்கல, வியாதி படுக்கல, வேதனைப்பட்டு கொண்டிருந்த போது இயேசுவை நேசித்ததுனால வியாதி படுக்கை மாறினது, பாவக்கட்டுகள் மாறி சமாதானம் உள்ளத்துல வந்தது. அதே சமாதானத்தை, சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். முதலாவது, ஐயோ, எனக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு பரிசுத்தம் இல்லை, பாவ அடிமைத்தனம் இருக்கிறது, எனக்கு இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும். மெய்யான ஒரு சந்தோஷம், சமாதானத்தை இயேசு எனக்கு தரணும். அவரை நேசிக்க என்னை இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் அவரை நான் ஏற்றுக்கொள்ளல, இதுவரைக்கும் என் உள்ளத்துல இயேசுக்கு நான் இடம் கொடுக்கல, இதுவரைக்கும் என்னை பூரணமாக அவருக்கு ஒப்பு கொடுக்கல, இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு என்னோடு இன்றைக்கு பேசி இருக்கிறார். எனக்கு ஒரு மெய்யான விடுதலை வேணும், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவள் எத்தனை பேர் உண்டு? அப்படிப்பட்டவர்கள் நிற்கிற இடத்துல வலது கரத்தை உயர்த்தலாம். நீங்கள் நிற்கிற இடத்துல வலது கரத்தை உயர்த்தலாம். இயேசு இன்றைக்கு என்னோடு பேசினார். அவரை நேசிக்க வேண்டும் என்று என்னை உணர்த்தினார். என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். முழு இருதயத்தோடு இன்று முதல் இயேசுவையே நான் அதிகமாய் நேசிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்கிறவர்கள் நிற்கிற இடத்துல வலது கரத்தை நீங்கள் உயர்த்தலாம். அங்க நீங்க கத்தீட்ரல்ல, ஆலயத்திற்குள்ள இருந்து இந்த ஜபத்துல பங்கு பெற்றாலும் அங்கேயே உங்களுடைய வலது கரத்தை நீங்கள் உயர்த்தலாம். இயேசுடைய கண்கள் அங்கும் ஆலயத்திற்குள்ள எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறது. அவர் உங்களுடைய கைகளை பார்க்கிறார். இயேசுவை நான் இன்று முதல் முழு இருதயத்தோடு நேசிக்க போகிறேன். அவருக்கு பிரியமில்லாத காரியம் எனக்கு வேண்டாம். சிற்றின்பங்கள், இச்சைகள், மாயைகள், பாவ காரியங்கள் எனக்கு வேண்டாம். இயேசு வெறுக்கிறதை நானும் வெறுக்க ஒப்பு கொடுக்கிறேன். இன்று முதல் இயேசுவையே முழு இருதயத்தோடு நேசிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிக்கிறவர்கள் வலது கரத்தை நீங்கள் உயர்த்தலாம். உங்களுக்காக முதலாவது நாங்கள் ஜெபிக்க போகிறோம்.
ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலையை கொடுத்து ஆண்டவர் உங்களை மகிழ பண்ண போகிறார். அப்படியே கரமுயத்தை நிற்கிறவர்கள் மேடைக்கு அருகிலே முன்னுக்கு நீங்கள் வாருங்கள். உங்களுக்காக உங்களுடைய விடுதலைக்காக உங்களை ஆசீர்வதிக்க முதலாவது நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இயேசுவையே நான் முழு இருதயத்தோடு நேசிக்க இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்கிறவர்கள் மேடைக்கு அருகிலே முன்னுக்கு வாருங்கள். கத்திட்டலுக்குள்ள ஆலயத்திற்குள்ள இருக்கிறந்து கை வைத்திறவர்களும் அங்கே முன்னுக்கு வாருங்க. உங்களை வழி நடத்த உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க ஆலயத்தில் போதகர்கள் ஊழியர்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்படியே நீங்கள் ஆத்தருக்கு அருகில முன்னுக்கு வாருங்கள். நீங்கள் முன்னுக்கு வரும்போது உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க, உங்களுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்துறீங்க. இயேசுக்கு உங்களை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாய் முன்னுக்கு வருகிறீர்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இன்று முதல் இயேசுவை முழு இருதயத்தோடு நேசிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு பேசினார், இயேசுதான் இனிமேல் எனக்கு எல்லாம் என்று அர்ப்பணிக்கிறவர்கள் முன்னுக்கு வரலாம். தேங்க்யூ லார்ட். சர்ச்சுக்குள்ள கத்திட்டலுக்குள்ள கயிறு வைத்து ஒப்பு கொடுத்தவங்க ஆல்டர் பக்கமாய் முன்னுக்கு வாருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. மற்ற எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. அங்கங்கே கூட்டத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் கரம் உயர்த்தி கண்களை மூடி ஜெபிங்க. யாரும் மற்றவர்களை பார்க்காதபடி வலது கரம் உயர்த்துங்க. அங்கே கூட்டத்தில் நிற்கிற எல்லாரும் தெய்வ பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற இந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று ஜெபிங்க. தெய்வ பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். இயேசுவை நான் நேசிப்பேன், அதற்காக என்னை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. முன்னால் வந்தவர்கள் வாய் திறந்து இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே என் நான் உம்மை நேசிக்க ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. உம்மையை நான் முழு இருதயத்தோடு நேசிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்பதாக சொல்லுங்கள். இப்பொழுது ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், முழு இருதயத்தோடு நேசிக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி விடும், இன்று முதல் நான் உம்மையே நேசிப்பேன் என்று சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. தகப்பனே, இதோ தங்களை அர்ப்பணித்தை ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால், என்னை நேசிக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோவுமை நேசித்து இந்த பிள்ளைகள் அர்ப்பணித்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த சகோதரன் மீது, சகோதரி மீது உம்முடைய கரத்தை நீர் வைப்பீராக, உம்முடைய ரத்தம் இவர்களை கழுவி சுத்திகரிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சக பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் இவருடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிப்பதாக. ஆண்டவரே, பாவத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை உண்டாவதாக, சாபத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. நான் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னீரேன், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை உண்டாவதாக. உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் இப்பொழுதே மெய்யான விடுதலை உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். இவர்கள் மீது வல்லமை இறங்குவதாக. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி ஆவியானவருடைய வல்லமை இவர்களை தொடுவதாக. ஆண்டவரை, ஆலயத்திற்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது உம்முடைய வல்லமை அவர்கள் மீது இறங்குவதாக. உம்மை நேசிக்க அர்ப்பணித்த இந்த பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைவார்களாக. இயேசுவின் ரத்தம் அவளை கழுவி சுத்திகரிப்பதாக. இதோமுடைய வல்லமை தொடுகிறதற்காக நன்றி, விடுதலை உண்டாகிறதற்காக நன்றி. இந்த நாள் முதல் ஒரு ஆசீர்வாதமான மாற்றம் அறுவராக. ஆவியானவர் இவர்களை ஆட்கொள்ளுவீராக, உம்முடைய வல்லமை ஆட்கொள்ளுவராக. இன்று முதல் ஆண்டவரே, சகல வியாதியின் கட்டுகளில் இருந்து விடுதலை உண்டாவதாக, பயத்தில் இருந்து விடுதலை உண்டாவதாக, போராட்டத்தில் இருந்து விடுதலை உண்டாவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஒவ்வொருவருக்கு அற்புதங்களை செய்த ஆசீர்வதியும். நீர் விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய ரத்தம் கழுவினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படி ஒப்பு கொடுத்தவங்க வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வந்ததற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். Hallelujah, உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord. கடைசியாய் உங்கள் எல்லாருடைய விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம். என் நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால்
இயேசு என்கிற நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆபத்தில் நான் தப்பு வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிறவர்களுக்கு நான் மறுவுத்தர வருளை செய்வேன். என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது மறுவுத்தர வருளை செய்வேன். ஆண்டவர் இதோ உடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்க இங்கே வந்திருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்க போகிறார். எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், ஒரு அற்புத சுகம் எனக்கு வேண்டும், ஒரு விடுதலை எனக்கு வேண்டும், வேலையிலே ஒரு அற்புதம் எனக்கு நடக்க வேண்டும், என் தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு காரியத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரிடத்தில் நான் இப்பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறேன், என் ஜபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன் என்கிறவர்கள் வலதுகரத்தை உயர்த்துங்க. நிற்கிற இடத்துல வலதுகரம் உயர்த்துங்க. விசுவாசிக்கிறவர்கள் ஆலயத்திற்குள்ளே கத்தீட்ரலுக்குள்ளே இருக்கிறவங்க வலதுகரத்தை உயர்த்துங்க. எனக்கு இன்றைக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் வலதுகரம் உயர்த்துங்க. நீங்க என்ன கேட்க போறீங்களோ ஆண்டவர் பதில் தர போகிறார். என்ன ஜெபிக்க போறீங்களோ அதில் அற்புதம் நடக்க போகிறாரு. வியாதிகள் மறைய போகிறாரு. சாத்தானுடைய கட்டை தெரிபட போகிறாரு. வேலைக்காக வழி திறக்கப்பட போகிறாரு. பிஆர் பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்களை மாற்ற போகிறார். உங்களுக்கு வீட்டுக்கான வழிகளை திறக்க போகிறார். உங்களுடைய கடன் பிரச்சனைகளை மாற்ற போகிறார். நோய்கள் மாற போகிறாரு. இப்ப ஆண்டவருடைய வல்லமை தொட போகிறாரு. என்ன வேணுமோ கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. அவர் சொல்லுகிறார், நான் அவனுக்கு மறவு தர வரளி செய்வேன். இப்ப நீங்க ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்க போகிறாரு. ஆண்டவுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இதோ தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். நாங்கள் ஊழியர்கள் ஒரு மனதோடு இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஃபாதரும் நானும் இணைந்து இந்த மக்களுடைய அற்புதங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது ரெண்டு பேர் ஒரு மனப்பட்டு எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீரே. தேவ ஊழியர்கள் நாங்கள் இணைந்து இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆபத்தில் நானே அவனுக்கு விடுதலை தருவேன் என்று சொன்னீரே. ஜெபத்திற்கு பதில் தருவேன் என்று சொன்னீரே. யார் யார் சுகத்திற்காக ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. இப்பொழுது நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியினுடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. எல்லா பிசாசனுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. வலிகள் மறைவதாக. இப்பொழுது கேன்சர் வியாதிகள் மறைவதாக. நடக்க முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. கால்களுக்குள் வல்லமை இறங்குவதாக. வலிகள் மறைவதாக. ஒவ்வொரு வியாதிகளும் விலகுவதாக. அசுத்தாவிகள் வெளியேறுவதாக. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. விடுதலை உண்டாவதாக. ஒவ்வொருவரும் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரும் சுகம் அடைவார்களாக. எல்லா துக்கங்களும் மாறுவதாக. அற்புதங்கள் நடக்கிறதற்காய் சொந்தரும். நீர் ஒவ்வொருவரை இப்பொழுது தொடுகிறதற்காக சொந்தரும். சுகம் உண்டாகிறதற்காக சொந்தரும். ஆண்டவரே, அவளை பயப்படுத்துகிற எல்லா போராட்டங்களும் மாறட்டும். அவருடைய குடும்பத்திற்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். வேலையிலே காணப்படுகிற பிரச்சனைகள் மறைவதாக. வேலைக்காக வழிகள் திறக்கப்படுவதாக. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. விசா பிரச்சனைகள் நீங்குவதாக. வீட்டுக்குள்ளே சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபங்கள் கேட்கப்படுகிறதற்காய் நன்றி. இன்னும் இன்னும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, எனக்கு இந்த அற்புதத்தை செய்யும் என்று கேளுங்கள். ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இதோ உடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒரு சகோதரி இந்த இடத்தில் உன்னுடைய சரீரத்திலே வந்திருக்கிற கட்டி நிமித்தமாய் வேதனையோடு ஜெபிக்கிறீர்கள். வெளியே சொல்ல நீங்கள் பயந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டி மறைந்து போகிறது. ஆண்டவர் இன்று உடைய சரீரத்தை விட்டு அந்த கட்டியை எடுத்து போடுகிறார். சகோதரி, நீங்கள் பயப்படுகிறபடி ஒன்று சம்பவிப்பதில்லை. இயேசுவுடைய ஜெபத்தை கேட்டு விடுதலை தருகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய தழும்புகளால் சுகம் உண்டாகிறது. ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இப்பொழுது
இந்த இடத்துல ஒரு சகோதரன் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ரத்தத்திலே காணப்படுகிற பிரச்சனையின் நிமித்தமாய் பயத்தோடு காணப்படுகிறீர்கள். மருத்துவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ரத்தத்திலே வந்திருக்கிற பிரச்சனை, அது நிமித்தம் மன வேதனையோடு வந்திருக்கிறீர்கள். இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த ரத்தத்திலே காணப்படுகிற பிரச்சனை மாறுகிறது. நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. Thank you Lord. ஜூலி, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஜூலி, உங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே காணப்படுகிற நெருக்கங்களின் நிமித்தம் ஜெபிக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று முதல் மாற்றத்தை உங்களுடைய வீட்டுக்குள்ளே காண்பீர்கள். உங்களுடைய சரீரத்திலே காணப்படுகிற வலிகளை கர்த்தர் எடுத்து போடுகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகம் அடைகிறீர்கள். வசந்தி ஆண்டவுடைய கரங்களை தலைப்பகுதியை தொட்டு குணமாக்குகிறது. உங்களுடைய தலையில் வரக்கூடிய அந்த வலி, அது ஒரு மரண வேதனை கொண்டு வருகிற வலி. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டார். தேங்க்யூ லோர்ட், மக்கு நன்றி. எபெனேசர், எபெனேசர், நீங்கள் ஆலயத்திற்குள்ள இருக்கிறீர்கள். ஆலயத்திற்குள்ள நின்று கொண்டு ஜபிக்கிறீர்கள். எபெனேசர், இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது. இப்பொழுது உங்களுடைய சரீரத்திலே காணப்படுகிற வியாதி மறைகிறது. அந்த வியாதியை நான் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் இயேசு உங்களை தொட்டு குணமாக்குகிறார். ஜபம் கேட்கப்பட்டது. இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவருடைய தழும்புகளால் சுகம் அடைகிறீர்கள். இயேசு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இப்பொழுது ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெயராஜ், கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. ஜெயராஜ், உங்களுடைய பாக்கெட்ல மாத்திரையோடு வந்திருக்கிறீர்கள். ஜெயராஜ், அது இல்லாமல் உங்களால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. எவ்வளவு நாள் இந்த வேதனை என்று இப்பொழுது ஜெபித்தீர்கள். இயேசு உங்களை குணமாக்குகிறான். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இன்று முதல் உங்களுடைய சரீரத்திலே மாற்றம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விடுதலை ஆனீர்கள். இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். Thank you Lord. சிலருடைய நரம்பு மண்டலத்தை ஆண்டவர் தொடுகிறார். நரம்புகள் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு வந்திருக்கிற சிலர் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது. நரம்பிலே காணப்படுகிற பலவீனங்கள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. எலும்பிலே காணப்படுகிற வலிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எலும்புகள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய வல்லமை தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்தில் விடுதலை தருகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வீராக. லலிதா, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. லலிதா, உங்களுடைய முதுகுத்தண்டிலே காணப்படுகிற வலி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு நாளும் படுக்கையிலே மரண வேதனை அனுபவிக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இன்று முதல் மாற்றத்தை காண்பீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இப்பொழுதே அல்லேலூயா. எல்லாரும் வலதுகிற முயற்சி. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். உம்முடைய வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆபத்திலே உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வீராக. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பவராக. விடுதலை உண்டாவராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. உம்முடைய வல்லமை தொட்டதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் உமக்கே மகிமை செலுத்துகிறோம். உண்மையை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியர்கள், கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம். எல்லா மகிமை உமக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். தப்பனை இவளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அனுப்புகிறோம். உம்முடைய பிரசன்னம் கூட இருந்தவளை தாங்கி வழி நடத்தட்டும். உமக்கு ஒப்பு கொடுத்த இந்த பிள்ளைகளை இன்று முதல் விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இப்ப ஆசீர்வாதம் கூறுவாங்க. கர்த்தர் சோசரம், யாவரும் இந்த நேரத்தில் நின்று கொண்டு ஆசீர்வாதத்தை சொல்லுமாங்க. தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம்முடன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் சோசரம்.
எதுவும் இல்லை முடிய